வணக்கம். நான் இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறேன். சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் நல்லா இதை கழுவி மஞ்சத்தூள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு சொல்லி இதுக்கு என்ன பொருளெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதை வந்து தாளிக்க போகிறோம். செய்யும் போதே எல்லாம் என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் ஆயில் போடுறேன், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய் அரைச்ச தண்ணி சேர்ந்ததுனால கலர் இப்படி இருக்குது. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதில் காரம் அதிகமாக இருக்காது. அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் புளிக்கரைசல் வந்து சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கிறேன். இதில் உப்பும் சேர்த்துட்டேன். புளிக்கரைசலோட உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொதிச்சாச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். 1/2 கப் அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதை சேர்த்துக்கிறேன். மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள். இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இனி இதில் மீன் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 4-5 பீஸ் முருங்கைக்காய் போடுறேன் முழுசாகவே. ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதை சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். கரைஞ்சிராமல் இருக்க மீன் குழம்புல மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இனி இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், மீன் பொடிஞ்சிடும். 2 நிமிஷம் கழிச்சோட நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த சங்கரா மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது. 2 நிமிஷம் ஆயிட்டு எடுத்துட்டேன். காயெல்லாம் வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளெஸ் யூ.